ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎல் லைஃப் ஹேக் சேனலில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண தண்ணியில் நான் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ இந்த மிக்ஸ்சர் கூட நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பேனில் நான் 4 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்து பேன்லே இருக்கட்டும். இப்போது இந்த மஞ்சூரியன் ரெசிபிக்கு நான் வெங்காயத்தையும் கொடமிளகாவையும் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணணும். இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வச்ச ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கொடமிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் பீசஸை அதில் ஆட் பண்ணி பொரிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா பீசஸும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தள்ளி தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்லோ குக்கில் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பொரித்து வச்ச காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கூட நான் ஆட் பண்ணுறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ரெடி ஆகிடும். இது மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் சப்பாத்திக்கு, நானுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி